श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिगमये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृताम् यथा विनिमयो यत्रत्य सर्गो मृषा ताम्ना स्वेन तदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मः प्रोज्जितगैतमोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा परैरीश्वरः सद्यो हृद्यवर्ध्यते त्रगतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहोरधिका भुवि भावुकाः. இதற்கு முன் உபன்யாசத்துல கண்ணனுடைய பிரியா வீடையை நம்ம பார்த்தோம். கண்ணன் அஸ்தினாபுரத்திலேருந்து துவாரகைக்கு எழுந்திருந்தார். இந்த கண்ணன் கிளம்பச்சே அங்க இருக்கிற அஸ்தினாபுரத்துல இருந்துருக்கிறவா எல்லாரும் பின்தொடர்ந்து போற அந்த கண்ணனுக்கு கண்ணு எட்டின வரைக்கும் கண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்காளாம். அந்த போன பிற்பாடு அவ எல்லாருக்கும் கை காமிச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்படி இந்த சன்னிவேசத்தை இதுக்கு முன்ன பார்த்தோம். இதுக்கப்புறமா பல தேசங்கள்லாம் கடந்து துவாரகாபுரியை வந்து அடையிறேன். அஜாத சத்ருஹு புருதனாம் கோபிதாய மதுத்விஜா பரேபிய சங்கீத ஸ்நேகாத் பிராயுங்க சதுரங்கணீம் அத தூராகதான் சௌரிஹி கௌரவான் விரஹாதுரான் சன்னிவர்த்திய திருடஸ்னிக்தானு பிராயா ஸ்வநகரீம் பிரியைஹி. எல்லாரும் நினைச்சுக்கிறா, ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவாள்லாம் நினைச்சுக்கிறா, துவாரகாபுரியில இருக்கிறவாள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா, மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணி கண்ணனை பார்க்கணும்னு நினைச்சு அந்த எம்பெருமானுடைய சாட்சாத்காரத்துக்காக ஏங்கிண்டு இருக்கிற அந்த எம்பெருமான கண்ணனை நித்தியம் போச்சை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்க அவளுடைய பாக்கியமே பாக்கியம்னு இவெல்லாம் நினைக்கிறாளாம். ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவாள்லாம் இப்படி நாமெல்லாம் இப்ப நம்மளோட அப்பேற்பட்ட கண்ணனும் இந்த ஹஸ்தினாபுரத்துல நம்மளோட இத்தனை நாள் இருந்தே நமக்கும் ஒரு பாக்கியம் எட்டித்து என்பதை நினைச்சுண்டு கண்ணன் எவ்வளவு தூரம் போறாரோ அவ்வளவு தூரம் கண்ணுக்கு மறைகிற வரைக்கும் கண்ணனையே பார்த்துண்டு நின்றிருந்தா என்பதை சொல்லி சொன்னேன். இப்போ கண்ணன் துவாரகைக்கு எழுந்திருக்கிறே, துவாரகாபுரியில் உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கண்ணனுடைய பிரவேசத்தினால வரக்கூடிய சந்தோஷத்தை அடுத்த அத்தியாயத்துல சொல்றேன். அற்புதமான ஒரு விஷயம். சூதவாச்ச ஆனர்த்தான் சௌபம் விரஜ்ய ஸ்வவிருத்தான் ஸ்மிருத்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மௌ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயந்திவான் சவுச்சகாசே தவளோதரோ தரோப்யுதோ ஒரு கிரமசியாதர சோணசோணிமாம் தாத்வாயமானஹ கரகஞ்ச சம்புடே யதாப்ஜஷண்டே கலஹம் சவுத்ஸ்வனஹ. கண்ணன்
துவாரகா பிரிவுள்ள நுழையிறான். கண்ணன் வரப்போறேன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே, ஆனா எப்ப வரப்போறேன்றது தான் தெரியல. இப்ப இவர் வரப்போறேன்றத தெரிவிக்கிறதுக்காக அந்த துவாரகாபுரி உள்ள நுழையச்சையே தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுறான், அந்த சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறான். அந்த சங்க துவனி கண்ணன் உள்ள வந்துட்டேன்றது தெரியப்படுத்தப்படும். கண்ணனுடைய சங்கத்வனிக்கு இருக்கு சகோஷோ தர்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரியத்துன்னு சண்டை ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கத்தை வச்சுட்டு ஊதுறா, அது கண்ணன் வந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுறான். அந்த பாஞ்சஜன்யத்தை ஊதின உடனே கண்ணனை ஆசிரித்தாளாக இருந்திருக்கிற பாண்டவாளுக்கு விரோதியாக இருந்திருக்கிற கௌரவ சைன்யத்தில் இருக்கவாளுடைய எல்லாருடைய பிராணனும் அந்த சப்தத்தை கேட்டே மொத்தம் போயிடுத்து. அதுக்கப்புறம் நடந்த 18 நாள் யுத்தமும் வெறும் ஃபார்மாலிட்டி தானோ. இத சஞ்சயர் சொல்றார் பகவத்கீதையில, அவர் பிரத்யட்சமா பார்த்தவராச்ச, அவருக்கு தான் அது தெரியும். அவர் சொல்றார் இப்போ இதே சப்தம் இன்னொருத்தருக்கு, இந்த பாண்டவ சைன்யத்தில் இருக்கிறவாள் மொத்த பேருக்கும் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டான். நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறதா இந்த சப்தம் ஒண்ணே. அதே மாதிரிதான் இந்த இடத்துல துவாரகை உள்ள நுழையிறேர் நுழையச்சே கையில சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறேர் பாஞ்சஜன்யத்தை ஊதுறே. அந்த சப்தத்தை கேட்ட உடனே துவாரகையில் இருந்த வாழ்க்கெல்லாம் பிராணம் வந்த மாதிரி ஆயிடுத்தோம். சவுச்ச காசே தவளோ தரோ தரோ பிருக்ரமஸ்யாதர சோண சோணிமா தாத்வாயமான கரகஞ்ச சம்புடே யதாப்ஜஷண்டே கலகம் சவுத்வனஹ. மகர்ஷிகளுடைய வார்த்தைகளே ரொம்ப அலாதியானது, கம்பீரமானது. ஒரு சம்புட்டம் மாதிரி இவர் கையுள்ள வச்சுண்டு அந்த சங்கத்தை ஊதுறே. இது கையில பிடிச்சுட்டு தானே ஊத முடியும், கையில பிடிச்சுட்டு இருக்கு அந்த கையை. இதுக்கு ஒரு பிடிப்பா இருக்கு, ஒரு பொட்டி மாதிரி இருந்துருக்கான். சங்கத்தை ஒரு பொட்டியில வச்சுருக்க மாதிரி இருந்துருக்கான். கை எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. பாணிபாத வதனே க்ஷண சப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம். பெருமாளுடைய திருக்கைகள், பாதம், திருவடிகள், வதனம், திருமுக மண்டலம், திருக்கண்கள் எல்லாமே அம்புஜம் தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அதுக்கு முன்ன ஆழ்வார்களுடைய மங்களாசாசனமும் இப்படிப்பட்டது தான். இதுக்கும் மூல காரணமா இருந்திருக்கிறது மகர்ஷிகளுடைய மங்களாசாசனம். இந்த கையில தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, அந்த தாமர புஷ்பம் போல கையில இருந்துட்டு அந்த வெள்ளவெளியில் இருந்துருக்கிற அந்த சங்கம் பெருமாளுடைய திரு வதரத்துல பட்ட உடனே அது சேப்பா எடுத்தோம். அதரம் அவ்வளவு சேப்பா இருக்கு. ஜபா குசுமத்தை, இந்த செம்பருத்தி புஷ்பத்தை, சிகப்பா இருக்கிற புஷ்பம், இந்த புஷ்பத்தை ஸ்படிகத்தால இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல வச்சோம்னாக்க அதுவே அந்த பாத்திரமே சேப்பா போயிடுற மாதிரி வெள்ளவெளியில்னு இருக்கிற சங்கம் பெருமாளுடைய உதடுகள் திரு அதரங்களுடைய சிகப்பு பட்ட உடனே சங்கம் மொத்தம் செம்பா எடுத்தோம். என்ன அனுபவம் பாருங்க. இதை காட்டில இன்னொரு அனுபவம், கலகம்சம்ன்ற ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி தாமர புஷ்பம் பெருசா, பெரிய பெரிய தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கும், மானசரோவர்லாம் இருக்கும். அந்த தாமர புஷ்பங்கள்ல இருந்துட்டு ஒரு துவனிக்கும் சப்திக்கும். அந்த மாதிரி பெருமாள் கண்ணனுடைய திருக்கைகள்ல இருந்து கைகள்ல இருக்கிற ஹம்சம், ஹம்சம் வெள்ளவெளியில் இருந்துருக்கும், சங்கம் வெள்ளவெளியில் இருந்துருக்கு, பெருமாளுடைய திருக்கை தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அப்போ தாமிர புஷ்பத்துல இருந்துருக்கிற கலஹம்சம் மாதிரி அதனுடைய துவனி மாதிரி கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்துல இருந்து வர துவனி வந்துதான். இது கேட்ட உடனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். தாத்வாய மாமஹ கரகஞ்ச சம்புடே யதா ஜஷண்டே கலஹம் சவுத்சனஹ சமுபசிருத்ய நினதம் ஜெகத் பய பயாவகம்
प्रत्युदयः प्रजा सर्वाः भर्तृदर्शनलालसाः समुपसृत्य निनदम् जगद्भयभयावहम् ஜகத்யாவகம் ஜகத்யம் லோகத்துக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுகின்றவன் யாரு ராட்சசர்கள் அவர்களுக்கே பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணனுடைய அந்த சங்கத்வனி அதை கேட்கிறாளாம் எல்லாரும் பிரத்யுத்யோ பிரஜா சர்வாக பர்த்ரு தர்சனாக ஜனங்கள்லாம் நம்ம ராஜா வந்துட்டேர் நம்ம கண்ணன் வந்துட்டேர் கண்ணன் வந்துட்டேர்னு கண்ணனை பாக்கிறதுக்கோசரம் எல்லாம் சித்தமா ஆயிட்டாளாம் ராஜா கோட்டையை விட்டு வெளியில போகச்சே இதே மாதிரி சப்திக்கும் முரசங்கள்லாம் பேரிநாதெல்லாம் அடிக்குமா அதே மாதிரி ராஜா உள்ள வந்தேர்னாக்க வரச்சே சப்திக்கும் இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி இப்ப கூட நம்ம பார்க்கலாம் சன்னதியில சன்னதின்னா ஐசிங்கர் சன்னதியில நிருசிம்ஹனோ ஐசிங்கரோ வெளியில எழுநேர்னாக்க அப்போ அந்த டமாரம் மாதிரி ஒரு மோளம் அடிக்கும் அதே மாதிரி அந்த மடத்துள்ள நுழைஞ்சுட்டேர்னாக்க அந்த நுழையத்தே மறுபடியும் அந்த பேரி மாதிரி அந்த டமாரம் மாதிரி மோளம் அடிப்பா இதெல்லாம் இந்த பெரிய ராஜாக்களுடைய வருகை அதை விட்டு போறது இதை பத்தி தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சூச்சகமாக இருந்திருக்கிற விஷயங்கள் இவர் தான் வரையன்றத இந்த சங்கத்வானத்தால தெரியப்படுத்துறே எல்லாரும் சித்தமா காத்துட்டு இருக்காளாம் பிரீத்யுத்ல்ல முகாக புரோச்சுரு ஹர்ஷகத்கதயா கீரா பிதரம் சர்வசுஹதம் அவிதாரம் இவாத்பகாக தத்ரோபநீத பலயோ ரவேர் தீபம் இவாதிருதாக ஆத்மஹாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா கண்ணன் எழுந்துருளன்னு ஒன்னே எல்லாரும் உபகாரம் கொண்டு சமப்பிக்கிறாளாம் அவாவா வாசல்ல தட்டுல வச்சுட்டு உபகாரத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கானோ வாசல்ல ஒவ்வொராத்து வாசல்லையும் வழக்கேசி வச்சிருக்கான் இத பார்த்தா வேடிக்கையா இருக்குதான் மகர்ஷிக்கு என்னடான்னா இவ வரச்சே தத்ரோபநீதபலய ரவேர் தீபம் இவாதிருதாக சூரியன் வரான்னு சொல்றதுக்கோசரம் எல்லா ராத்திலையும் வழக்கேத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு கண்ணனுக்கு இவாள்லாம் உபகாரம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற ரூபன் இது எப்படி இப்ப நம்ம சங்கராந்தி இப்ப நம்ம கொண்டாடினோம் சங்கராந்தி கொண்டாடிச்சே என்ன பண்ணோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நாம் பண்றது இல்ல சாமான்யமா பொதுவா இருக்கிற ஜனங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்போ இவ மொத்த பேரும் அந்த சங்கராந்தி இன்னைக்கு என்ன பண்ணுவான்னா வாசல்ல பொங்கல் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணி அதுக்கப்புறமா சூரியனுக்கு இந்த கரும்பெல்லாம் வச்சு வழக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணுவா சூரியனுக்கு வழக்கேத்துறதுன்றது என்னத்துக்காக சூரியனிடத்துல இல்லாத தேஜஸ்தா இதுல விளக்கேத்தனால வந்துட போறது ஒன்றும் கிடையாது ஆனா அது ஒரு உபச்சாரம் அதே மாதிரிதான் கண்ணனுக்கு தேவைன்றது ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கு அப்படி இருக்கச்சே கூட எல்லாரும் அவாவா கண்ணன் எழுந்துள்ளறேன்னு சொல்லச்சே அவாத்து வாசல்ல தட்டி எடுத்துட்டு வந்து அதை வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கோசரம் வாசல்ல நின்று இருக்காளாம் தத்ரோபநீத பலய ரவே தீபம் இவாதிருதாக ஆத்மா ராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா ஆத்மா ராமம் பூர்ணகாமம் பெருமாள் கண்ணன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் பூர்ணகாமன் அவாப்த சமஸ்த காமன் அவனுக்கு ஒன்னும் தேவையே இல்லாதவராக இருந்திருக்கவ ஆத்மா ராமம் சுவானுபவிக்க நிஷ்டம்னு அர்த்தம் அவர் தன்னையே அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறவர் ஆகையால வேற எதையும் அபேட்சிக்காதவராக அவர் இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்டவர் அவர் அவர் நிஜலாபேனன் அவருக்கு நிச்சயமாக ஆனந்த அனுபவம்ன்றது எப்பவுமே இருந்திருக்கு அவருக்கு எதுவுமே தேவையில்லாதவராக இருந்திருக்கிறவருக்கு போய் இவள்லாம் ஒரு பலத்தை கொண்டு போய் கொடுக்கறான்றதே
ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்திருக்குன்னு. இது சூரியனுக்கு பலி உபசம் பலி சமர்ப்பிக்கிறதுக்காக விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இது இருக்குன்ற. சத்ரோபமீத பலயோ ரவே தீபமிபாதிரதா ஆத்மா ராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதாம் பிரீத்யுத்தல்ல முகாக புரோச்சு ஹர்ஷ கத்கதயாங்கிரா பிதரம் சர்வசுஹ்ருதம் அவிதாரமிவார்பகாஹ. கண்ணனை பார்க்கலாம், பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம பெரியவாளை பார்த்தா தான் தெரியும். நமக்கெல்லாம் வயசாக வயசாக நம்மளுடைய அனுபவம் பிரத்யட்சமா இருந்துட்டு இருக்கும். நமக்கு ஒவ்வொன்றும் இதெல்லாம் சத்தியமான விஷயம். பசங்கள்லாம் பசங்க நம்ம ராத்திரி வரோம்னு சொல்லிட்டோம்னாக்க அப்பா வாசல்லையே உட்காந்துட்டு இருப்பார், அம்மா காத்துட்டு இருப்பா. என்னத்துக்கு இந்த பணியெல்லாம் மார்கழி மாசத்துல வாசல்ல உட்காந்துருக்கணும்? வந்தா கதவு திறக்க போறது இல்லையா, உள்ள போக போறது இல்லையா, என்ன பண்ண போறேன்னா கதவு திறந்து வச்சுட்டு பையன் வரானா பையன் வரானு பார்த்துட்டு இருப்பா. எல்லா அம்மாவும் பண்றதும் எல்லா அப்பாவும் பண்றதும் இந்த ஜனங்கள் மொத்தம் கண்ணனு பார்த்துட்டு இருந்துட்டு இங்க ஒரே ஒரு ரிவர்ஸ். அப்பா பசங்களுடைய பிள்ளைகளுடைய பொண்களுடைய வருகையை பார்த்துட்டு இருப்பா, ஆனா பிள்ளைகள் அப்பாவனுடைய வருகையை பார்த்துட்டு இருக்காளாம். இங்க ஜனங்கள் மொத்தம் கண்ணனுடைய வருகையை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். கண்ணனுக்கு அப்படி என்ன விசேஷமாக இருந்துட்டு இருக்குன்னா பிரீத்தியுத்தமகா புரோச்சு ஹர்ஷ கத்கதயா கீரா. பிரீத்திக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கும். நம்ம கண்ணை வந்துட்டாரு கண்ணை வந்துட்டாருன்னு சொல்லுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாளாம். தோபாரு பாஞ்சஜன்ய சப்தம் கேட்கறது, ஆகையால கண்ணன் வந்தாச்சு கண்ணன் வந்தாச்சு, நான் தட்டு எடுத்துட்டு வா தட்டு எடுத்துட்டு வான்றாங்க. இது உபகாரம் சமர்ப்பிக்கணும்னா பெருமாள் உடல் சப்தம் கேட்ட உடனே நாம வாசல்ல வழக்கேத்துறோம். வழக்கேத்துறதோட மாத்திரம் இல்ல, உபகாரம் வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிச்சு எடுத்து வச்சு எல்லாம் ஓடுறமே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாளாம். அதுக்கு சந்தோஷத்தினான பிதரம் சர்வசுகிருதம் அவிதாரம் பிதரம் இவ அர்பகாக. அர்பகாகன்னா குழந்தைகள்னு அர்த்தம். குழந்தைகள் அப்பாவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்திருக்க மாதிரி இங்க அர்பக சப்தத்தை சொல்லியிருக்கிறதுக்கே காரணம் கொஞ்சம் பெரிய பசங்களா போயிட்டான்னாக்க புத்திராகன்றத சொல்லல. அப்பா வரப்போது வருஷம் இவன் பாட்டுக்கு பட்டுன்னு தூங்குறவனா கூட ஆயிடுவான். ஆனா சின்ன குழந்தைகள் ராத்திரி 10 மணியா இருந்தாலும் அப்பா வரையறா அப்பா வரையறான்றதுதான் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிதரம் இவ அர்பகாகன்னு சொல்லி சொன்ன. ஆனா அதுல இன்னொரு விசேஷம் ஒண்ணு போட்டிருக்கேன், அவிதாரம் இவார்பகாகன்னு சொல்றேன். அப்பாவுக்கே சில சமயத்துல பட்சபாத்தம் இருக்குமா, இந்த குழந்தையின் இடத்துல விசேஷமான பிரீத்தி இன்னொரு குழந்தையின் இடத்துல கொஞ்சம் பிரீத்தி குறைவா இருக்கிறதுன்றது இருக்குமா. அந்த மாதிரி அப்பாவா இல்லாமல் எல்லா குழந்தைகளிடத்துலயும் ஒரே மாதிரியான பிரீத்தியோட இருந்திருக்கிற அப்பாவை எதிர்நோக்குகின்ற குழந்தைகள் போல இங்க துவாரகாபுரியில இருந்திருக்கிற அத்தனை ஜனங்களும் கண்ணனுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள். இதுக்கும் மூல காரணம் பார்ப்போம், துருவச்சரித்திரத்துல பார்த்திருக்கோம். ஒரே அப்பா தான் துருவனுக்கும் மீதி குழந்தைகளுக்கும், ஆனா துருவனால மீதி குழந்தைகள் மாதிரி அப்பாவிடத்துல கொஞ்ச முடியல, லாலனம் பண்ண முடியல. ஏன்னா அந்த அப்பா துருவனிடத்துல தன்னுடைய பாசத்தை அப்படி தெரிவிக்கல. அந்த மாதிரி அப்பா இல்லாத எல்லாரிடத்துலயும் சமானமான பிரீத்தியோட இருந்துருக்கிற அப்பா மாதிரி இருந்துருக்கான் கண்ணன்னு. அவிதாரமிவாத்மகேநாத தவாங்கிரி பங்கஜம் விரிஞ்சி வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம் பராயணம் க்ஷேமமிவேச்சதாம் பரம் நயத்ர காலா பிரபவேத் பர பிரபு. இங்க ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான் மொத்த பேரும். நதாஸ்மகேநாத தவாங்கிரி பங்கஜம், உம்முடைய திருவடியை நான் வணங்குறேன்ற என்ன விரிஞ்சி வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம். பிரம்மா சிவன் தேவதைகள் எல்லாரும் 33 கோடி தேவதர்களாலையும் வணங்கப்படுகின்ற உம்முடைய திருவடியை வணங்குகின்றேன். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தா பசி பசுபதி விதி பூஜ்ய எல்லாம் அப்படியே சொல்லி சொல்ற. இது எப்படி இதே ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் அப்படியே தேவநாதனை பார்த்து
சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல பங்களா சாசனம் பண்ற சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரம் தஸ்னிகம் பாதாரவிந்த. இப்ப 33 கோடி தேவதும் தேவநாசனம் விழுந்து விழுந்து செய்கிறாங்க. தேவதைகள் எல்லாம் தலையில சிரஸ்ல கிரீட்டம் போட்டுருக்கா, கிரீட்டத்துக்கு மேல மாலை போட்டுருக்கா, அந்த மாலையில மகரந்தமும் தேனும் ஒழுகிறது. இவ மொத்த பேரை விழுந்து சேவிச்சு தேவநாதன் திருவடி கீழே இருக்கிற இடம் மொத்தம் ஒரே சேரா இருக்கான். அப்பேற்பட்ட திருவடியோடு இருந்திருக்கிற என்பது பத்மபத்ராணிபதி பூர்ணநாதா பதுமாம் தேவநாதா. தேவநாதன மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இங்க துவாரகாபுரியில இருந்துருக்கிறவா மொத்த பேரும் கண்ணனை தேவநாதனா நினைச்சிட்டு மங்களாசாசனம் பண்ற. பராயணம் க்ஷேமம் மிகேச்சதாம் பரம் நயத்ர காலா பிரபவேத் பரப்பிரபு. எல்லாருக்கும் பாராயணமாக க்ஷேம சாதனமாக இருக்கிறவர் உத்கிருஷ்டமாக இருந்துருக்க உம்முடைய திருவடிகள்ல எல்லாரும் வந்து விழுறவாளாக இருந்துருக்க. ஆகையால உம்ம விஷயத்துல நீர் தான் காலம் காலத்துக்கு கூட நீ பிரபுவாக இருந்துருக்க என்று சொல்ற. பெருமாளை சொல்லச்சே, கண்ணனை சொல்லச்சே, மாரடி சொல்ற. பவ விஸ்வபாவன துவமேவ மாதாத சுஹத்பதி பிதா துவம் சத்குரு பரமஞ்ச தெய்வதம் யத்யானுவிருத்யா கிருதினோ பபூவிமாம். ஹே விஸ்வபாவனா, விஸ்வம் மொத்தத்துக்கும் சத்தாஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறவன் நீதான் என்று அர்த்தம். நீர்தான் சிருஷ்டி பண்ணவர், நீர்தான் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிறவர், உம்மிடத்துலதான் லோகம் மொத்தம் லயத்தை அடையிறது. ஆகையால பரமஞ்ச தெய்வத்தம் யஸ்யா நவருத்யா கிருதினோ பபூவிமான். உம்ம நாம அனுவருத்தி உமக்கு கைங்கரியம் பண்ணமானாக்க நாங்கள்லாம் கிருதகத்தியால் ஆயிடுவோம், செய்ய வேண்டியது செய்தவர்களாக ஆயிடுவோம். என்ன சொல்ற, நீ தான் எனக்கு அம்மாவா இருந்துருக்க, பிதாவா இருந்துருக்க, குருவாக இருந்துருக்க, எல்லாமாகவே நீதாரு. துவம் சத்குரு துவமேவ மாதா சுகுரு பதிஹி பிதா குருன்னஹா மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுரு கதிஹி நாராயணஹா. மகர்ஷியனுடைய வாக்கியம் பிரதிமோ ரவேர்வினாட்சியுத. இப்படி கண்ணனை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அதே சமயத்துல கண்ணனை பார்க்க முடியாத போயிட்டு அந்த காலம்லாம் நாங்க எப்படி கழிச்சோம் தெரியுமா என்று சொன்ன. அம்புஜாட்சாபசார போகவான் குருனு மதுன் வாதகுரு திருஷயா. அப்பா கண்ணா, நீ பாண்டவர்களை பாக்கிறதுக்கோசரம் இங்கிருந்து நீ பட்டு போயிட்டேயே அந்த காலத்துல, மதுர்களை பாக்கிறதுக்கு இன்னும் உன்னை ஆசிரித்தாளாக இருந்துருக்கிறவா யார் இருக்காளோ அவள் எல்லாம் பாக்கிறதுக்கோசரம் இந்த தேசத்துல இருந்து துவாரகையில இருந்து நீ பட்டு போயிடுற காலத்துல எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, தத்ராப்த கோட்டி பிரதிமகாட்சணோ பவேது ரவேர் வினாட்சணாமிவ நஸ்தவாச்சுதா. குருடன் கண்ண மூடிட்டு இருந்தா ஒவ்வொரு கணமும் ஒரே 1 கோடி வருஷம் ஆயிடுற மாதிரி இருந்துருக்குமா. நமக்கே கூட கண்ண மூடிட்டு பார்ப்போமானாக்க ஏகப்பட்ட நாழி ஆயிட்ட, இருட்டுல இருந்தமானாக்கா ஏகப்பட்ட நாழி ஆயிட்ட மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல இந்த மௌன விரதம் தியானம் பண்றது இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு யாரா போயிட்டாருனாக்கா ஆபீஸ்ல 2 நிமிஷம் சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணோம்னு சொல்லுவா. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள கண்ணை மூடிட்டு இருக்கணும்னாக்கா அந்த 2 நிமிஷம்ன்றது 300 மணி அடிக்கிறதுக்குள்ள அது ஏதோ 2 மணிக்காலம் ஆயிட்ட மாதிரி இருந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி கண்ணாணி ஒரு க்ஷணம் நீ வெளில போயிட்டு வந்தா கூட அந்த ஒரு க்ஷணமே எனக்கு 1 கோடி வருஷம் மட்டும் எங்களுக்கு எல்லாம் இருந்துப்பா, இப்ப நீ வந்துட்டேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி சொல்றாளாம். பிரஜானாம் பக்தமஸ்தலஹா ஸ்ருண்வானோ அனுக்ரஹம் த்ருஷ்ட்யா வீதன்வன் ப்ராவீஷத் பூரம்.
இப்படி அவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டே கண்ணன் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்தான். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மதுபோஜதசாரஹாரஹ குகுரந்தகவ்ருஷ்ணிபிஹி ஆத்மதல்ய பலயர் குப்தாம் நாகைர் போகவதீம் இவ. இவர் தான் இவர் போகச்சே போற காலத்துல துவாரகாபுரி எதனா இதுவாயிடுமான்னு கேட்டாக்க அதெல்லாம் சரியாதான் பண்ணி வச்சிருந்து அதை எப்படி எல்லாம் ரக்ஷணம் பண்ணமோ அந்த ரீதியில எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தேன்னு சொன்ன. அதுக்கப்புறமா அந்த துவாரகையில எல்லா காலத்திலையும் எல்லா புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும், ரொம்ப அற்புதமான இருந்துட்டு இருக்கும். சம்மார்ஜித மகாமார்க கண்ணன் வரேன்ற உடனே துவாரகையில தெருவெல்லாம் எப்படி இருந்துன்றத சொல்ற. எல்லாம் தெருவெல்லாம் மொத்தத்தையும் அவவா பெருக்கி பெரிய பெரிய கோலமா போட்டு ஒவ்வொரு ஆத்துலயும் தோரணம் கட்டி பூர்ண கும்பம் வச்சு அஞ்சு முகத்தோட குத்தி விளக்கு ஏத்தி வச்சு வாசல்ல ரெண்டு பக்கத்துலயும் குத்தி விளக்கு ஏத்தி வச்சு வாசல்ல வந்து பொறி புஷ்பங்கள் அக்ஷதை இதெல்லாம் தூவி துவாரி துவாரி கிரகாணி அங்கங்க கரும்பு பாக்குப்பட்ட இதெல்லாம் தோரணம் கட்டி தென்னம் கொலை பனங்கொலை இதெல்லாம் தோரணமா கட்டி அலங்கிருதாம் பூர்ண கம்பை பூர்ண கும்பை பதிபீபதீபிகை. இப்படி மொத்த அலங்காரமும் இருந்துட்டு இருக்குமா. சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளும் மங்களாசாசனம் பண்றதுக்காக புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு எழுந்திருவே அன்னி தினத்துல சன்னதி வீசியில பார்க்கணும். பெரிய சன்னதி வீசியே அகலமா இருந்துட்டு இருக்கும், பெருசா இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் எதிராத்துல இருந்து இந்த வரைக்கும் பெரிய பெரிய தோரணங்க அங்கங்க வாழை மரம் கட்டிருக்கும். ஆத்துக்கு ஆத்துக்கு பெரிய பெரிய கோலமா போட்டிருக்கும். அந்த சன்னதி முழுக்க ஒரு கோலமாவே இருக்கும். ஒவ்வொரு ஆத்துலயும் அவாத்துலயே கல்யாணம் மாதிரி அங்க பார்த்தோம்னாக்க தோரணம் கட்டிருப்பா, அஞ்சு முகம் வளக்கேத்தி வச்சிருப்பா, வாசல்ல பூர்ண கும்பம் வச்சிருப்பா. இப்படி தேசிக்கன மங்களாசாதனம் பண்றதுக்கு எழுந்துள்ள தேசிக்கன இவ மொத்த பேரும் கொண்டாடிண்டு எப்ப எழுப்புறையர் எழுப்புறையர்னு வாசல்லையே பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாம் பாகவதத்துல கண்ணனை பாக்குற மாதிரி. கண்ணன் வேற தேசிகன் வேற, ஏன்னா கண்ணனும் தேசிகனும் நமக்கு ஒத்தர் தானே. அவ அவரே தானே வெங்கடேசன் தானே. கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான்னு ஆத்மா அவர் கருகிரி மேல கண்ணனாக இருந்திருக்கிறவர் பெருமாள். தேவப்பெருமாளும் பெருமாள் தான். இவர் தான் கண்ணனடியினை எமக்கு காட்டும் வற்புன்னு தேவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிறவரும் சுவாமி தேசிகன் தான். இது ராமர் வந்து ரங்கநாதனை போய் சேவிச்ச மாதிரி திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் இந்த கண்ணனே மலை மேல இருக்கிற கண்ணனை போய் சேவிக்கிறேன். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சேவிக்கிறதுக்கு பெரியவாள்லாம் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கா. இது எல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணானா இந்த பாகவதத்தினுடைய அனுபவம். கண்ணன் உள்ள நுழையிச்சு அவள்லாம் எப்படி இருக்கா, துவாரகையில் இருக்கிறவள்லாம் எப்படி கண்ணனை வரவேற்றாள்ன்ற சொல்ற மகர்ஷிகளுடைய அனுபவத்தை கொண்டுதான் நம்ம பெரியவள்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கா. நிஷம்ய பிரேஷ்டமாயாந்தம் வசுதேவோ மகாமனாஹா. இங்க அரண்மனையில இருந்துட்டு இருக்கேர், வசுதேவர் இருந்துட்டு இருக்கேர், அக்ரூரர் இருந்துட்டு இருக்கேர், உக்ரசேனர், பலராமன், இன்னும் எல்லாரும் அரண்மனையில இருந்துட்டு இருக்கேன். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு கண்ணன் எழுந்துடுறேன், கண்ணன் வரேன், கண்ணன் வரேன்னு தெரிஞ்ச உடனே சரி கண்ணன் நம்ம ரூம்ல வந்து நம்மளை பாக்கட்டோம்னு அது வரைக்கும் அவ காத்துண்டு இல்லையா. இவன் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டானா, கண்ணன் தேர்ல தானே வந்துட்டு இருக்கேன், கண்ணன் பட்டத்து யானையில வந்து கண்ணனை நம்ம ஜனங்கள் மொத்த பேரும் பார்க்கணும், நாமளும் பார்க்கணும்னு பட்டத்து யானையை முன்ன ஓட்டிட்டு போறாளாம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவரதானம். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வயசாச்சு, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்களோ அதன் பிரகாரம் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அங்க இருக்கிற சதஸ்ல இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். அப்போ சதஸ்ல இருக்கவாள்லாம் சொல்றாளாம், இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம். பட்டத்து யானையில ஏறி ராமன் உட்காந்துட்டு வரணும், எல்லாரும் பார்க்கணும், அதுல வெண்கொற்ற கொடையோட வரணும். அந்த கொற்ற வெண்கொற்ற கொடையில அது அந்த கொஞ்சம் அந்த ஜாலர்லாம் இருக்கும்,
அது அப்படியே முகத்தை கொஞ்சம் இப்படி மறைச்சிட்டு அப்படி தெரிவிக்கிறதும் காமிக்கிறதும் காமிக்காததுமா இருக்கணும். என்ன அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை ஜனங்கள் எல்லாம் பார்த்தா கூட இதென்ன ராமனுக்கு ஒரு கண்ணைச்சல் பட்டுடுமோன்னு ஒரு பயமா, அதனால கொஞ்சம் தெரிஞ்சதும் தெரியாததும் காமிக்கிறதும் காமிக்காததுமா இருக்கிற மாதிரி இருக்கணுமா, அப்படி வர ராமனை நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க உள்ள இருந்திருக்கிற வசுதேவரோ உக்ரசேனரோ அக்ரூரரோ எல்லாரும் கண்ணனை பட்டத்துறாங்க மேல ஏறி வரணும்ன்றத பாக்குறாங்க, அதை ஆசைப்படுறாங்கன்னா இவன் தேரை எடுத்துட்டு போயிட்டு பட்டத்து யானையும் இழுத்து ஆயிச்சுண்டு எல்லாம் பிரகர்ஷ வேகோச்சுவசித சஜான சன போஜனாக ஒருத்தர் பட்டுந்தா ஒருத்தர் சாட்டுந்தா ஒருத்தர் வேற ஏதோ உட்காந்துட்டு ஏதோ காரியம் பண்ணிருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே என்ன வந்துட்டாலாம் கண்ண வரணும் கண்ண வரணும்னுட்டு வாரணேந்திரம் புரஸ்கிருத்திய பிராமணை சசுமங்களை சங்கதூரிய நினாதேன பிரம்ம கோஷேன சாதிரதா. எல்லா மகர்ஷிகள்லாம் அப்படியே ஓடி ஓடி வர பிராமணர்களை புரஸ்காரம் பண்ணிட்டு சொச்சிவாச்சனம் சொல்லிட்டு வரணுமே, பெருமாள் எழுத்து பின்னாடி சொச்சிவாச்சனம் பேரபாராயணம் இல்லாத பெருமாள் கிடையாது, நான்மறைகள் தேடியோடி செல்வன்னு சொன்னா கூட அந்த வேதபாராயணத்தோட தான் பெருமாள் எப்பவும் வந்தாகணும். ஆகையால கண்ணன் எழுந்திருச்சே வேதபாராயணத்தோட வரணும். என்ன பிரத்யுஜ்மு அசை ரசை ஹிருஷ்டாம் பிரணயாகத சாத்வசாம். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நூத்து கணக்குல நர்த்தகாள்லாம் வர கந்தர்வாள்லாம் வர இப்படி சூத மாகத வந்தினாள்னா சொல்ற எதுக்காக என்ன சொல்ற நட்டாக நட்டர்கள்னா நர்த்தக புருஷால இருந்துருக்கிறவ. நம்ம கூட சில இடங்கள்ல பெரிய உற்சவம் இருந்ததுன்னா பொய்க்கால் குதிரை அப்புறமா மயிலாட்டம் குதிரை கோயில் ஆட்டம் எல்லாம் கூட வரும். இதெல்லாம் என்னத்துக்கு பெருமாளுடைய கதைகளை சொல்லிட்டு வரணும் நடிக்கிறவாளாக இருக்கணும். இப்பெல்லாம் திருமலையில பிரம்மோத்சவம் நடக்கச்சே பார்த்தோம்னா பெருமாள் இந்த மூலையில இப்பதான் கோபுரவாசப்படியில பெருமாள் எழுநேர்னாக்க அந்த தெற்கு மாடு வீதி போய் மேற்கு மாடு வீதி வரைக்கும் இது கோலாட்டம் நர்த்தகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதுல பார்த்தோம்னா அங்கங்க பெருமாள் மாதிரி வேற நரசிம்மன் மாதிரி கண்ணன் மாதிரி தசாவதாரத்தோடையும் வேஷம் போட்டுண்டு நர்த்தனம் பண்ணிண்டு பெருமாளுடைய காத கதைகளை சொல்லிண்டு இதெல்லாம் போயிட்டு இருப்பா. இதெல்லாம் பாகவதத்தினுடைய ஒரு சொன்ன விஷயங்களுடைய பிரதிபலிப்பு தான். அதெல்லாம் நாம பார்க்கணும், வேற எங்கேயோ பார்க்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நடர்கள்ன்றவா அபிநயனம் பண்றவா புருஷன், நர்த்தகாக ஸ்திரீக்கள் இவெல்லாம் சிக்ஷக, கந்தர்வான்றவா காயக பாட்டு பாடுறவா பாட்டு பாடிட்டு போறா, சூத்தாள் பௌராணிக்கள் புராணத்தை சொல்லிட்டு போறது, அங்கங்க கண்ணனுடைய கதை கண்ணன் இங்க இங்க துவாரகையில் இருந்திருக்க ஹஸ்தினாபுரத்துல நடந்த விசேஷத்தெல்லாம் சொல்றது, எங்கெங்க போனேரோ அவருடைய விசேஷங்கள்லாம் நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லுன்றது, மாகதாகன்றவா வம்சாவளியை சொல்றவா கண்ணன் எப்பேற்பட்டவர்னு அவருடைய வம்சாவளியை சொல்றவா, வந்தினகா கண்ணனுக்கு மங்களத்தை சொல்றவன் அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவன், இப்படி எல்லாரும் கண்ணனுக்கு எதிர்கொண்டு போறானாம் மொத்த பேரும். பகவான் ஸ்தோத்திர பந்தூனாம் பௌராணாம் மனுவர்த்தினாம் யதா வித்யுபதங்கம்ய சர்வேஷாம் மனவாததை பிரஹ்மாபிவாதனாஸ்லேஷகரஸ்பர்சஸ்மிதேக்ஷணை ஆஸ்வாஸ்யதாஸ்வபாகேப்யோ வரைஷாபிமதைர் விபுஹ். அப்படியே ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை அங்கு கண்ணன் உள்ள வரையறான் பௌராணாம் அனுவர்த்தினாம் இவர்கள் மொத்த பேரையும் பார்க்கச்சே கண்ணன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரும் பிரஹ்மாபிவாதனா ஸ்லேஷன் பெரியவாள் நின்றுண்டு கண்ணனை வரவேத்தாள்னா அவளுக்கு கைகோப்பி நமஸ்காரம் பண்ண பிரஹ்மாபிவாதனும், கொஞ்சம் சமானஸ்கந்தாளா இருக்குவாள்னாக்க அவளை கையை கட்டிண்டு அவளை தழுவிண்டு அவளுக்கு தன்னுடைய பிரீத்தியை அவளிடத்துல காண்பிக்கிறாராம். சில பேர் யார் இருந்துருனாக்க அந்த கையால் அப்படி தட்டுறது கரஸ்பர்சம் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாள் அந்த மாதிரி கரஸ்பர்சம் பண்றவா, இன்னும் தூரம் இருக்கிறவா பெண்கள் தெரிஞ்சவா அவள்லாம் இருந்துட்டாக்க ஒரு ஸ்மிதம் ஒரு புன்சிரிப்பு, இன்னும் சில பேர் அப்படி பார்வை அந்த கண்ணால பார்க்கச்சேயே தெரிஞ்சு போயிடுமா. ஆஸ்வாஸ்ய காஸ்வம் அதுல இன்னும் சொப்பாக்கள் உலையர்கள் அதாவது நீச்ச ஜாத்தியில இருக்கிறவாளும் கூட கண்ணனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்காளா, அவளுக்கு என்ன தேவைன்னு வரங்கள் கேட்கிறாளோ அதை அவர் கொடுத்துண்டு அப்படியே
இவா இத்தனை இத்தனை பெயர்களும் இவாள்லாம் புரஸ்காரம் பண்ணு, அவர் உள்ள நுழையிறன்னு சொல்ற. அப்படி பார்த்துட்டு இருக்கவா, இது கண்ணன் பொது கண்ணன் அண்ணன், இதே துவாரகையில எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கிற கண்ணன் தானே, அந்த கண்ணன் தான் வரேன்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்து போனோம். சுவாமி ஊர்ல எழுத்து சில சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா, ஒரு மாசம் கூட செய்ய முடியாது போயிடும். ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்காக ஒரு சேஃபம் வரும், அப்போ வரச்சே ஒரு மாசம் கழிச்சு சேவிச்சோம்னா சுவாமி பாராயணத்துல எழுந்துருப்பு, அப்படி எழுச்சி நம்ம விழுந்து சேவிச்சுட்டு ஏந்தமுன்னாக்க ஒரு தலையாட்டு இல்லை ஒரு சிரிப்பு ஒரு பொன் சிரிப்பு வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது ஒன்றே போறோம் நமக்கு, இது ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டுவிட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையாட்டுறது பொன் சிரிப்பு எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போறேன். இவ்வளவு சந்தோஷம் வரத்துக்கு காரணம் என்ன, நித்தியம் பாக்குற கண்ணன் தானே, ஏதோ ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ அர்ச்சனாபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, இதுக்கு என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னா, நித்தியம் நிரீட்சமானாம் எதபி துவாரகம் கதாம் நவிதிருப்பந்தி திருஷா ஸ்ரீயோ தாமாங்கம் அச்சுதம், ஸ்ரீயா தாமாங்கம் அச்சுதம். லக்ஷ்மி நிவாசம் பிராட்டி வசிக்கிற சரீரத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். சதாதனத்வேபி சதாதனத்வத்துன்னு அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாவதுன்னு ஆழ்வார் ஆழ்வான் இவெல்லாம் மங்களாசாசனம் பண்றா எம்பெருமான. நித்தியம் பார்க்கிற கண்ணனா இருந்தா கூட எதபித்வார நவிதிருப்பந்தி திருஷா, அந்த கண்ணு பார்த்துருக்கிறது போரும்னு நினைக்கிறது இல்லையா, ஆறாவமுதாக எழுந்துள்ள இருக்காராம் பெருமாள். ஸ்ரீயோ நிவாசம் யஸ்யோர பாத பாத்திரம் முகம் திருஷாம் பாவோ லோகபாலானாம் சாரங்காணாம் பதாம்புஜம். எல்லாருக்கும் பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய ஒவ்வொன்றுமே ஸ்ரீ, அந்த திருக்கண்கள்ல ஒரு ஸ்ரீ இருந்துருக்கு, திருப்பாதங்கள்ல ஸ்ரீ இருந்துருக்கு, திரு கைகள்ல சிறவனுக்கு பாணிபாத வதனேட்சண சம் புஜான்யபதிஷன் வரதத்துவம் பாரணீயதி வரப்பிரத திருங்மேன்னு, இப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாளை என் கண்ணாலே நான் முழுங்கி விடுறேன் சாட்டு விடுறேன், ரெண்டு நாள் உபவாசம் இருந்து சாட்டா மாதிரி சிரவணத்வாசி உபவாசத்துக்கு அப்புறமா சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய சேவையை சொல்ற. அந்த மாதிரி அங்க இருந்திருக்கிறவாள்லாம் சாரங்காணம் பதாம்புஜன் சத்துக்களாக இருக்கிறவா, சாரக்ராயிகளாக இருக்கிற முனிகளுக்கெல்லாம் ஏற்றதாக அவெல்லாம் நினைக்கிறதெல்லாம் பெருமாளுடைய திருவடிதான். அந்த கண்ணனுடைய திருவடிய அப்படியே கொண்டாடுறாளாம், அவ சேவிக்கிறாளாம். இப்படி பிரவிஷ்டஹா பிரவிஷ்டஸ்து கிரகம் பித்ரோஹோ பரிஷ்வக்தஸ்த மாத்ருபிஹி வவந்தே சிரசா தத்த தேவகி பிரமுகா முதா. இங்க பெரிய பெண்கள்லாம் குலஸ்திரீக்கள்லாம் அவளுடைய கட்டடத்துல மாளிகையினுடைய உபரியில இருந்துட்டு கண்ணனை பாக்குறார். இவரும் உள்ள மாளிகையில் உள்ள அரண்மனை உள்ள நுழையிற நேர தேவகி இடத்துல போறது, தேவகிய விழுந்து தேவிக்கிறேரா. பரிஷ்வக்தமாதே சப்த தேவகி பிரமுகா முதந்தே சிரசா, அம்மாவை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும், அவரை விழுந்து சேவிக்கிறாளாம். ஆகையால விழுந்து சேவிச்சுட்டு அவளும் எடுத்து அந்த குழந்தைய கண்ணனை அப்படி தோல்ல அப்படி தூக்கிண்டு விழுந்து சேவிக்கிறவனை தூக்கிண்டு கணச்சுக்கிறாளாம். அருஷவிஹ்வலிதாத்மானஹாசிஷிஜுஹு நேத்ரஜைர்ஜலைஹி, அவர்களெல்லாம் அப்படியே கண்ணில் ஜலம் விட்டு கண்ணன் வந்துட்டே கண்ணன் வந்துட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட இருந்துருக்காக. அதுக்கப்புறமா தான் கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் போற ஸ்வபவனத்துக்கு தன்னுடைய இடத்துக்கு போல பிராசாத எத்திர பத்னீனாம் சஹசிராணி சோடச, பதினாறாயிரம் மகிழ்ச்சிகள் கண்ணனுக்கு இருக்கு. அவளுடைய கிரகத்துக்கெல்லாம் கண்ணன் போற, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கண்ணன் போனாலே பதினாறாயிரம் கிரகத்திலையும் ஒரே கண்ணன் ஒரே சமயத்திலேயே இருந்துருப்ப. பத்னியா பிரியம் பேஷ கிரகான் உபாகதம் விலோக்கிய சஞ்சோதம் சஞ்சாத மனோமகோத்சவ,
उत्तस्थुः आराते सहसासनाशयाते साकं व्रतैः व्रीडितलोचनानाहम् கண்ணனுக்கும் ராமனுக்கும் இதுதான் வித்தியாசம். ராமன் ஒரு வருஷம் கழிச்சு சீதா பிராட்டியை பார்க்கச்சே கூட சீதா வந்திருக்காளான்னு வான்னு கட்டி பேர்னெல்லாம் நினைச்சுண்டு சீதை போனா, ஆனா ஒன்றும் பார்க்கல, உருன்னு மூஞ்ச வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுந்து. ஆனா கண்ணன் அப்படி பண்ணலையோ. இத்தனை பத்தினிமார்கள் வீட்லயும் ஒரே சமயத்துல அத்தனை கண்ணனாக 16,000 கண்ணனாக போயிட்டு அவெல்லாம் உட்கார்ந்துவா நின்று படுத்திருந்தவா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். கண்ணன் வந்துட்டாரு, கண்ணன் வந்துட்டேன்னு சகசா உற்சாக ஒரு சம்பரம்பத்தோட இது பண்ணாலாம். இவரும் அவளை தழுவிண்டு அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தில் விலஜதீனாம் பிரகுபரிய வைக்லமாதே நிருத்தமப்யாஸ்திரவதம்பு நேத்ரயோகம் விலஜதீனாம். கண்ணன் வெக்கம் சொற்றதான் அவளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம். யத்யப்யசௌ பார்ஸ்வகதோ ரஹோகதஸ் ததாபி தஸ்யாங்கி யுகம் நவம் நவம் பதே பதே காம்பிரமேதாச்சலாபியதே ஸ்ரீர்ன ஜஹாதி கர்ஹிசிதே. பெருமாள் பக்கத்துல இருந்தாலும் சரி, தூரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவருடைய திருவடியே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறவா அந்த திருவடியினுடைய பிரபாவம் இருக்க ஒரு சமயத்துல கூட வந்து குறையாகவே இருக்கிறது இல்லை. அதனுடைய ஸ்ரீ அந்த திருவடியினுடைய ஒரு லக்ஷ்மி எப்பவுமே திகழ்ந்திருந்துட்டு இருக்குன்னு இது வரைக்கும் போய் சமாதானம் பண்ணார். இதுக்கப்புறம் இவெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அங்க ராஜாக்கள்லாம் இருந்துருக்கிற இடம் சபை ஆஸ்தான மண்டபத்துக்கு வர அங்க கண்ணன் நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் கண்ணனை கொண்டாடுறாளா. சேஷ நரலோகேஸ்மின் அவதீர்ணஸ்வமாயாரே மே ஸ்ரீ ரத்ன கூட்டஸ்தோ பகவான் பிராகிருதோ யதான். இப்படி பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணி ஒரு சாதாரண பிராகிருத்தமான மனுஷன் எப்படி எப்படி தன்னுடைய அம்மா அப்பாக்கள் கணவன் மனைவிமார்கள் தன்னுடைய சேவகர்கள் இவர்களோட சந்தோஷத்தை அனுபவிப்பார்களோ அதே மாதிரி இவரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுண்டு அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துண்டு எழுந்தருள் இருந்த ஆத்மோபமன்யேன மனுஜம் வியாவிருண்வான மதோ புதா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான கண்ணனுடைய பிரவேசத்தை இந்த அத்தியாயத்துல மகரிஷி அருளி செய்கிற. இதுலேருந்து நமக்கு தெரியறது என்னன்னு கேட்டோம்னாக்க, ஆச்சாரியாலும் எம்பெருமானும் ஒரே மாதிரிதான். ஆச்சாரியானையும் எம்பெருமானையும் ஒரே தட்டுல வச்சு ரெண்டு பேரும் சமமா நாம கொண்டாடணும். ஆச்சாரியால சேவிக்கிற ஒரு சன்னிவேசம் வரைச்சு பெருமாளை சேவிக்கிறது எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆச்சாரியாலா இருந்துட்டு இருக்கிறவா தான் நமக்கு சர்வ சுகிருத்தாவும் இருந்திருக்க, அம்மா அப்பா குரு எல்லாமாகவும் இருந்துட்டு இருக்கிறவா. அவளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துருச்சுனாக்க அது எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிக்க வல்லது. அதையே நாம் விரும்பி எப்பவுமே விரும்புறவர்களாக நாம் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த அத்தியாயம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் மகர்ஷி. நமக்கும் ஆச்சாரியனாக இருக்கிற கண்ணனுடைய கட்டாட்சம் துவாரகையில் இருந்துருக்கிறவளுக்கு எப்படி கிடைச்சதோ அந்த பாக்யம் நமக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஹ.